நமது தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க, செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தன்னுடைய தாய் கொலைக்கும் தனக்கும் தொடர்பு இல்லை என விஸ்வந்த் கூறியுள்ளான். சென்னையை சேர்ந்த சிறுமியாவை பலாத்காரம் செய்து கொன்ற வழக்கில் கைதான இளைஞர் விஸ்வந்த் ஜாமீனில் வெளிவந்து தனது தாய் சரளாவை கொன்றுவிட்டு தப்பியோடியுள்ளான். இதையடுத்து மும்பையில் பதுங்கியிருந்த விஸ்வந்தை போலீசார் கைது செய்து செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் நேற்று ஆஜர்படுத்தினர். அப்போது சிறுமி அன்சிகாவை கொன்றதாக விஸ்வந்தன் ஒப்புக்கொண்டான். மேலும் தனக்கு வழக்கறிஞர்கள் வேண்டாம் என்றும் தற்போதே தனக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்றும் நீதிபதியிடம் கோரிக்கை விடுத்துள்ளான். இருப்பினும் விஸ்வந்தன் தரப்பில் சார்பாக ஆஜரான வழக்கறிஞர் ராஜ்குமார் என்பவர் நியமித்த நீதிபதி வழக்கை 18ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். இதையடுத்து நீதிமன்றத்தில் இருந்து வெளியே வரும்பொழுது பேசிய விஸ்வந்தன் தாய் கொலைக்கும் எனக்கும் தொடர்பு இல்லை எனவும் தன்னை யாரோ சிக்க வைக்க நினைப்பதாகவும் கூறியுள்ளான். மேலும் இதுபோல செய்திகளுக்கு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்.